I am Hemavati, studying 8th standard in Ramakrishna Vidyalaya Matriculation High Secondary School. I am so excited to host this performance, like daily information. So thank you for giving this wonderful opportunity and a glad word of welcome today, 76. Our students are waiting eagerly, so let's start our program. Now I am pleased to invite Rahul from 8th standard to tell English news. Good morning to all. I am P. Rahul from 8th standard in Ramakrishna Vidyalaya Matriculation High Secondary School, Pandeli. Today, English news. Three head for hacking man in Durgapur. Vitral dolat to be hid. The three hid for running bottle under spite of spa. State record in magnation rise in cases. A government or that had the social justice movement 1,000 years ago. Born trampers our persuasion. Woman tennis hitting in right distance, Sanya. BFC states with a win over Kerala Blasters. Indian team query for next stage. Thank you. Stay warm, stay safe. Thank you, Rahul, for your enlightened performance. Next, I would like to call Rakesh from 8th standard to tell Tamil news. வணக்கம், என் பெயர் ராகேஷ். நான் 8ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இந்திய முக்கிய செய்திகள். மாணவர்களை நேரடியாக வகுப்புக்கு வருமாறு கட்டாயப்படுத்தும் பள்ளிகள் மீது நடவடிக்கை. தமிழக அரசுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. நீட் தேர்வு எழுதிய மேலும் ஒரு மாணவி தற்கொலை. மாவட்ட கலெக்டர்களுடன் தமிழக தேர்தல் ஆலோசனை. 48 நர்சிங் மாணவர்களுக்கு கொரோனா. கல்லூரி மூடப்பட்டது. மணலியில் சிபிஎஸ்இ பள்ளி உருவாக்க திட்டம். கோவை மாவட்டத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகள். உள்ளாட்சி தேர்தல் தேமுதிக தனித்து போட்டி. கோவில் நிலத்தை அபகரிப்பவர்களுக்கு மீது குண்டர் சட்டம். ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு. நீட் தேர்வு ரத்து செய்ய மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும். தாமதமாகும் வலிமை ரிலீஸ். ரசிகர்கள் கொந்தளிப்பு. விளையாட்டு செய்திகள். நேரில் பார்க்க ரசிகர்களுக்கு அனுமதி. தென்னாப்பிரிக்கா வீரர் டீகாக் முன்னேற்றம். நன்றி. Thank you, Rakesh, for your words of wisdom. Next, I would like to call Yogeshwari from 7th standard to tell Tamil story. Good morning. சந்தோஷமான பாட்டி. ஒரு ஊர்ல வந்து ஒரு பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தினமும் ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு வருவாங்க. அவங்க அப்படி வேலை செஞ்சுட்டு வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் காசு அப்படி இல்ல கொஞ்சம் உணவு எல்லாம் தருவாங்க. அதெல்லாம் வச்சு அவங்க பொழைச்சிப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து குளிர்காலம் வந்தது. குளிர்காலம் வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா குளிர்காலம் வந்துச்சு நம்ம போயிட்டு வெறுகு வெட்டிட்டு வரலாம் அப்பதான் நம்மளால சுடு தண்ணி வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனாங்க. வெறுகு வெட்டுறதுக்கு அவங்க போய்கிட்டே இருக்கும்போது ஒரு பானைக்கு ஒரு பள்ளத்துக்குள்ள ஒரு பானை இருந்தது. அந்த பானைய எடுத்து வச்சுட்டு அதை தூக்கலான்னு பார்த்தாங்க. அந்த பாட்டியால அதை தூக்க முடியல. அதை ஓபன் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாங்க. அதுக்குள்ள வந்து தங்க காசு தான் இருந்தது. அந்த தங்க காசை வச்சு அவங்க சரி நம்ம ஒரு வீடு வாங்கலாம் அப்படியே நம்ம ஒரு சேர் ஒண்ணு வாங்கி சுட தண்ணி வச்சு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நெருப்பு மூடி டீ குடிக்கலான்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அதை தூக்குறாங்க தூக்க முடியல. அப்புறம் அந்த கட்டைய பக்கத்துல வந்து கட்டைங்க நெறி இருந்தது. அப்புறம் ஒரு கோணிங்க நெறி இருந்தது. அதை வச்சு அவங்க படகு மாதிரி கட்டி அதுல அந்த பானையை வச்சு அவங்க போய் இழுத்துட்டு போனாங்க. இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கும் போது சரி நம்ம ஒரு வீடு வாங்கலாம் நெருப்பு மூட்டி டீ குடிக்கலாம் சேர்ல உட்காந்துன்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷமா இருந்தாங்க.
அதே மாதிரி அவங்க போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு வந்து களைப்பாயிடுச்சு. அப்புறம் அதை திறந்து அந்த பானையை திறந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தாங்க. திறந்து பார்த்தா அதுக்குள்ள வந்து அதுக்குள்ள காயின் இல்ல, தங்க காயின் இல்ல, வெறும் வெள்ளி கட்டிதான் இருந்தது. வெள்ளி கட்டிய பார்த்துட்டு சரி இதுவும் எனக்கு அதிர்ஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் போய்கிட்டே இருந்தாங்க. சரி நம்மளுக்கு வீடுதான் வேணாம், நம்ம இந்த நம்ம இதை வச்சுட்டு ஒரு சேர் ஒண்ணு வாங்கி நிரம்ப முடிட்டு குடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாங்க. போய்கிட்டே இருக்கும்போது மறுபடியும் அதோ களைப்பாயிடுச்சு. அதை ஓபன் பண்ணி பார்த்தாங்க. ஓபன் பண்ணி பார்க்கும் போது அதுக்குள்ள வந்து வெறும் பித்தளை தான் இருந்தது. அந்த செம்பு பித்தளை இருந்ததை பார்த்துட்டு சரி செம்பு பித்தளை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் இதுவும் எனக்கு அதிர்ஷ்டம் தான், இதை வித்து நம்ம காசு எடுத்து நம்ம சேர் வச்சு டீ போட்டு நெருப்பு மூட்டி குடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் அவங்க போய்கிட்டே இருக்கும் போது மறுபடியும் களைப்பாயிடுச்சு. அத அந்த பானையும் இல்ல, திரும்பி பார்த்த உடனே பானையும் இல்ல, தங்கமும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் வெறும் கல்லுதான் இருந்துச்சு. அந்த பாறைகள்ல பார்த்துட்டு சரி இது சரி இது வெள்ளி வெள்ளி குண்டா மாதிரி இருக்கு, இது கல்லுன்னு நினைக்கிறேன். சரி நம்ம வந்து நான் ரொம்ப நாளா கதவு முட்டு கொடுக்க கல்லு தேடிட்டு இருந்தேன், இந்த கல்ல வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அப்புறம் இந்த கல்லை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்குள்ள போகும்போது அந்த கல்லை தூக்கலான்னு பார்ப்பாங்க. தூக்கும் போது வந்து ஒரு பஞ்சு மிருகம் வரும். அந்த பஞ்சு மிருகம் வந்து கண்ணெல்லாம் ரெட்டாகும், அப்புறம் ரொம்ப இதுவா இருக்கும் அந்த பஞ்சு மிருகம். அந்த பஞ்சு மிருகம் வந்து என்ன பண்ணுவோம்னா, நான் இவ்வளோ பஞ்சு மிருகத்தை பார்த்து அந்த பாட்டி சொன்னாங்க நீ நல்லா இருக்க அழகா இருக்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பஞ்சு மிருகம் சொல்லிச்சு நான் இத்தனை நாளா இவ்வளோ நேரமா நான் தங்க காயினா மாறினேன், அப்புறம் வெள்ளி கட்டியா மாறினேன், அப்புறம் பித்தளையா மாறினேன், அப்புறம் கல்லா மாறினேன், இதெல்லாம் நான் மாறி மாறி வரும்போது எனக்கு நான் அழகா இருக்கேன்னு தெரியல, பேராசப்பட்டேன். இப்போ நான் வந்து என்னோட உண்மையான உருவத்தை காட்டிட்டப்போ நீ நான் நல்லா இருக்கேன் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டேன் சரிய அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்லிடுவாங்க. பஞ்சு மிருகம் வந்து பறந்து வானத்துக்கிட்ட போயிடும். வானத்துக்கிட்ட போயிட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள போவாங்க. சரி நம்மளுக்குதான் எதுவுமே கிடைக்கல, நம்ம தினமும் எப்பவும் போல இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. வீட்டுக்குள்ள போயிட்டு பார்த்தா வெறும் அந்த கல்லு இருக்கும். அந்த கல்லு கிட்ட போகும்போது அது சேரா மாறும். அது சேரா மாறிட்ட உடனே அங்க நெருப்பு மூட்டுற மாதிரி வரும். அதுக்கு எதிரில் இருக்கிற டேபிள்ல ஒரு கல்லு ஒண்ணு இருக்கும் கதவை முட்டு வைக்க. அந்த கல் எத்தின போய் கதவை முட்டு வைக்க போகும்போது ஒரு தங்க காசுங்கள்லாம் இருக்கும், பொற்காசு இருக்கும். அப்புறம் அவங்க டீ போட போகும்போது இந்த பக்கம் போகும்போது அவங்களுக்கு வெள்ளி கட்டி இருக்கும், அப்புறம் பித்தளை கட்டி இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இதை நம்ம மட்டும் வச்சுக்க முடியாது, அதனால நம்ம இதை எல்லாருக்குமே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலை செஞ்சு வந்த எல்லா இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் காசு வச்சுட்டாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ யோகேஸ்வரி ஃபார் யுவர் மார்வலஸ் பர்ஃபார்மன்ஸ். Now I would like to call Prakash from 6th standard to tell Tamil story. எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் பி பிரகாஷ். நான் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் கூற வந்தது ஒரு தமிழ் கதை. ஒரு ஊரில் ஒரு பால்காரர் இருந்தார். அவரிடம் ஒரு மாடும் இருந்தது. அந்த மாடில் இருந்து பால் கறந்து எடுத்து கொண்டு போய் விற்பாரு. ஒரு தெருவா போய் விட்டுனே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வழி மறைச்சு சொன்னாரு, உன் பாலுக்கு ஈடு இணையே இல்லை, உன் பால் இந்த உலகத்திலே ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் நான் எத்தையும் பண்ணலை, என் மாடு காமாட்சி தான் இதை பண்ணது அப்படின்னு அந்த பால்காரர் சொன்னாரு. காமாட்சி யாருன்னா அவர் வச்சிருந்த மாடு பெயர் காமாட்சி. அவர் டெய்லியும் எடுத்துன்னு போய் விட்டு நேர்ப்பாரு. அந்த மாடும்
ஒரு நாள் கூட பால் குறைவாவே கொடுக்காது, பில்லு மேஞ்சி அதிகமா பால் கொடுக்கும். அவர் வந்து அந்த பாலை பூசாரி கிட்ட கொடுப்பாரு கோயிலுக்காக. ஒரு நாள் கோயில்ல பூசாரி கிட்ட கொடுக்கும் போது வழியில வந்து ஒருத்தர் கேட்டாரு, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, நீ எதனா எனக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொன்னாரு. அந்த பால்காரர் வந்து அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் காசுகளை எடுத்து கொடுத்தாரு. நீ நல்லா இருப்ப அப்படின்னு வந்து அவர் சொன்னாரு. பால்காரரும் சரின்னு சொல்லிட்டு போனாரு. அவர் வந்து காமாட்சியை எப்பவுமே அவர் வீட்டுக்கு வெளியில ஒரு கம்பத்துல கட்டி வைப்பாரு. ஒரு நாள் கட்டிட்டு அவர் வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கினாரு. அன்னைக்கு ராத்திரி வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மழை பெஞ்சுது, புயல் அடிச்சது, பூகம்பமும் வந்தது. காலில் எழுந்து பார்த்தா எதுவுமே இல்லை, மரம் விந்து கிடக்கு, நாய் பூனை எல்லாம் செத்து கடை இருக்கு. அவர் வந்து அவங்க மாட்டை பார்த்து காணவில்லைன்னு தெரு தெருவா போய் அலைஞ்சாரு. அப்போ வந்து அந்த பூசாரிய திருப்பி பார்த்தாரு. பார்த்தோடனே சொன்னாரு, நடந்ததெல்லாம் சொன்னாரு, என் மாடு வந்து எங்க போச்சுன்னே தெரியல, என் மாடு எங்க இருக்குன்னோ தெரியல, நீங்க எதனா எங்க மாடை பாத்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து அந்த பூசாரி கையில ஒரு எலுமிச்சத்தை எச்சுன்னு இருந்தாரு. அந்த எலுமிச்சத்துல மந்திரம் போட்டு அத்தை பூமியில போட்டாரு. பூமியில போட்டவுடனே அந்த பூசாரி சொன்னாரு, இந்த இடத்துல தோண்டு அப்படின்னு சொன்னாரு. பால்காரரும் தோண்டினாரு. அப்போ ஒரு டனல் இருந்தது அங்க. அந்த டனலுக்குள்ள போயினே இருக்கும் போது காமாட்சியோடைய சத்தம் கேட்டுச்சு. போய் பார்த்தா பில்லு மஞ்சின்னு இருக்கு காமாட்சி. அத பார்த்துட்டோடனே சந்தோஷம் அடைஞ்சாரு. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா கறந்த பாலை அந்த பூசாரிக்கே கொடுத்தாரு. இந்த கதையில இருந்து நம்ம நான் தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம யாருக்குன்னா உதவி செஞ்சா அவங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுக்கு உதவி செய்வாங்க. நன்றி. ஸ்டே ஹோம் ஸ்டே. தேங்க்யூ பிரகாஷ் ஃபார் யுவர் என்லைட்டட் பர்ஃபார்மன்ஸ். நெக்ஸ்ட் ஐ வுட் லைக் டு கால் பத்ரிநாத் ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட் டு பிரசன்ட் இங்கிலீஷ் நியூஸ். Hello viewers, my name is Patinap, studying 8th standard English story. The fox and the grapes. Once upon a time there was a fox. He was very angry. He reached in garden. He saw ripe grapes that the grapes were out of his reach. The jump again and jump, but all in vain. At last he saw the grapes are sure. Moral: the grapes are sure. Thank you. Stay home, stay safe. Thank you, Badrinath, for your fabulous performance. Next, I would like to call Rakesh from 8th standard. Hello, viewers. This is Rakesh from 8th standard. English story. Who will bell the cat? Once a huge number of mice lived in a grocer's shop. They ate the fresh, tasty wheat, rice, bread, cheese, and biscuits that were kept in the shop. They were having a great time and living easy, comfortable lives, growing fatter day by day. But the grocer was concerned about the loss that he was suffering because of the damage done to his stock by the mice. So he thought of a solution and bought a big fat cat to keep in his shop. From that day onwards, the cat began to catch the mice every day. The mice were terrified on even stepping out of their holes. They could not reach the food anywhere. This was a great cause of worry for them. They decided to call a meeting of all the mice in the shop to discuss this problem. They got together and started thinking. One of them suggested that they must get rid of the fat cat, but no one could think of a way of doing so. So they kept thinking of other ways. Finally, one mouse spoke up. "We should tie a bell around the cat's neck.
that ways whenever the cat is near or is coming in our direction. We would get to know by the ringing of the bell, and we can quickly run back to our holes. This idea was much appreciated by the other mice. They thought that this was the best plan. They began dancing and celebrating with joy, but their celebration did not last very long. For an old and experienced mouse said, "You fools, stop celebrating and first tell me who will bell the cat." None of the mice had an answer to this question. They had not thought about this major problem in their plan. This is why it is said that making a plan is one thing, but executing it is an entirely different thing. Thank you. Stay home, stay safe. Thank you, Rakesh, for your marvelous performance. Thank you to all the viewers to spend your precious time with us. I hope you all enjoyed this program. Thank you all. Keep supporting us. Stay home, stay safe.